அன்பர் வணக்கம் நான் உங்களை சப் சபிலோன் இன்றைக்கி நம்ம வந்து கேட்ரிங் யூனிட்லேருந்து ஒரு சின்ன ஆர்டர் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது, மொத்தம் 50 பேர். 50 பேருக்கு வந்து அந்த 5 வெரைட்டிஸும் சராசரி வந்து 10 பேர் கலெக்ட் பண்ணி பண்ணுறோம். அப்போ இல்லை யூனிட்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குதுனால நம்ம சிம்பிள் ஆர்டர் எடுக்கிற கிடையாது. இது நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க வந்து அப்படியே ஒரு டெத்து ஆனிவர்சரி, அவங்க அதுக்கு கேட்ட நாள் நம்ம வந்து பண்ணுறோம். அப்போ அந்த 10 பேர் பண்ணுறது சென்னா மசாலாவும் அது வருது வந்து 10 பேர். இது வீச்சாப்பத்துக்கு கொடுக்குறோம், அப்படி வந்து வெஜ் குருமா கொடுக்குறோம், மட்டன் டிஷ் கொடுக்குறோம், சிக்கன் டிஷ் கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்றுக்கு வந்து சட்னியை கொடுக்குறோம். அப்போ இதில் வந்து இந்த சென்னா மசாலா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 10 பேர் சென்னா மசாலா வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. அப்போ இது வந்து நம்ம 1/2 கிலோவில் பண்ணுறோம். 10-12-13 பேர் வரை சாப்பிடலாம். நம்ம ஒரு 10 பேருங்கிற டைமில் வந்து செழிப்பாக சாப்பிடலாம். 1/2 கிலோ சென்னா மசாலா நம்ம எடுத்துருவோம், சாரி சென்னா எடுத்துருவோம். சென்னா அப்படிங்கிறது வெள்ளை கொண்ட கடலை. இது வந்து ட்ரை கடலை, 8 மணி நேரம் ஊற போடணும். மினிமம் 8 மணி நேரம், இல்லை ஒரு 7 மணி நேரமாக இருந்தால் கூட ஓகே, 8க்கு மேலே ஒரு 9-10 மணி நேரமாக இருந்தாலும் ஓகே. ஆனால் 7 மணி நேரத்துக்கு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஊறாது. 9-10 மணி நேரம் தாண்டிட்டாலும் அது வந்து உள்ளே வந்து அந்த மொச்சை வரும், அது வந்து அதுக்கு அது சுவாகம் மாதிரி புளிப்பு கொடுத்துரும். அப்போ இந்த ஊற போடுற விஷயம் ரொம்ப முக்கியம். அதை நான் வந்து எந்தெந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னாலும் எந்த ரெசிபி அப்லோட் பண்ணாலும் நான் வந்து A to Z உங்களுக்கு நான் டெஃபினிஷன் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பல்காக பண்ணால் கூட வந்து அசால்ட்டாக பண்ணிடலாம். கம்மியாக பண்ணுற டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். அப்போ அது கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் தான் பண்ணுறோம். அப்போ கல்யாண வீட்டு பல்காக பண்ணுறதுக்கும் நம்ம கம்மியாக பண்ணுறதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் வரும். அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஒரு பாருங்கள். ப்ரொசீஜர் ஒரே ப்ரொசீஜர் தான். அளவுகள் நம்ம வந்து ரொம்ப பிடிச்சு போதும். இந்த 1/2 கிலோ சென்னாவுக்கு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கு. நம்ம மசாலா அப்படிங்கிற டைமில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவில் கடைசியில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி போடணும். அப்போ மொத்தம் அது வந்து 1/4 கிலோ. தக்காளி வந்து வெறும் 1/4 கிலோ போடணும். இதுதான் வந்து கேல்குலேஷன். அப்போ பட்டை வகைகள் நம்ம தாளிப்பு போடுற டைமில் எல்லாமே ஒரு கிராம அளவில், மொத்தம் வந்து ஒரு 5 கிராம் அளவில் தாளிப்பு போட்டு போகிறோம். ஒரு 100-150 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 100 மில்லி ஓகே, இல்லை அது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வந்தால் கூட இந்த சின்ன மசாலா நல்லா தான் இருக்கும். அந்த விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து உப்பு நம்ம வந்து வேக போடுற டைம்லையும் போடுறோம், அப்புறம் வந்து இந்த மசாலையிலும் போடுறோம். ஆனால் உப்பு போட்டுக்கணும். புதினாயில் வந்து ஃபஸ்ட்டில் நம்ம வெங்காயம் வதக்கிற டைமில் போடுறோம், கடைசியில் மல்லியில் போடுறோம். இந்த அளவுகள் வந்து மெயின் வந்து விஷயம் தான். நம்ம 1/2 கிலோ சென்னா, அதுக்கு வந்து 1/4 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி இருக்கிறோம். அப்புறம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 கிலோ அளவு சில்லி பவுடர் போடுறோம், அதே அளவில் வந்து கொத்தமல்லி பவுடர் போடுறோம், பெருஞ்சீரக பொடி, மஞ்சள் பொடி லைட்டாக தான் போட போகிறோம், சொந்தம் பவுடர் கரம் மசாலா பொடியும் கொஞ்சம் போடுறோம். இது நம்ம இந்த கரம் மசாலா பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நுள் அப்படி சொல்லுவோம், ஒரு டீஸ்பூனு சும்மா போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் போடணும். இப்போ நீங்கள் வந்து கடைசியூரை பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் அப்படி கொடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலையை வந்து நான் 8 மணி நேரம் ஊற போட்டிருக்கிறோம். இதை வந்து நம்ம கம்மி அப்படிங்கிற டைமில் நம்ம குக்கரில் வேக வச்சுல பெரிய அடுப்பில் அப்படிங்கிற டைமில் கேஸ் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம மூடி பாத்திரத்தில் வச்சாச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து ஒரு டீஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா கல் உப்பு போடுறேன், கொஞ்சம் அந்த இதுக்கு தேவையான கல் உப்பு மட்டம் போடுறேன். ஒரு 25 கிராம் அளவில் ஃபஸ்ட்டு கல் உப்பு போட்டுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலையிலும் சேர்க்குறோம், அதில் உப்பு ஜாஸ்தியாக கூடாது. நம்ம இதுலேயும் சேர்த்தோன்னா இந்த சின்னாக்கு உள்ளாடி, அதாவது கடலை உள்ளாடியும் உப்பு நல்லா பிடிச்சிருந்துருந்துச்சுன்னா இது பெஸ்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 25 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த 3 பொருட்களுமே சேர்த்து குக்கரை அப்படியே வந்து மூடி அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் வர வச்சு வேண்டியது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான பாத்திரமும் அடுப்பில் வச்சாச்சு. நான் அப்படியே அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு தாளிப்பு போடுறேன். நான் அளவுக்கு எல்லாமே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், அந்த அளவில் கரெக்டாக பார்த்துக்கணும். தாளிப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வருது. இந்த டைமில் நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காய சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வர வதங்கி வரணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்குற தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். ஆரம்பத்தில் நான் வந்து கடலையிலே போட்டுருக்குறேன், அது ரொம்ப முக்கியம். அதே மனசில் வச்சு நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி விட்டுறனால தைரியமாக வந்து 2 டீஸ்பூன் அளவில் போடலாம். அப்புறம் பார்த்து தேவைன்னா
போட்டு வேண்டியதான். இனி வந்து வெங்காயம் ஒரு 50% குக்க ஆனால் அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பொருட்களை சேர்க்க போகிறோம். அப்படி அந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்க போகிறோம். அது நீங்கள் கடைசியில் பார்க்குற டைமில் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வீடுகளில் ஒரு 10 பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தால் கூட இல்லை வீட்டில் யாராவது விருந்துக்காரங்க வந்தால் கூட உங்களுக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்ல இப்போ இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகி வருது பாருங்க. வெங்காயம் வந்து 100% ப்ரௌன் ஆகணும், அது முக்கியம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 80% மாதிரி நல்ல ப்ரௌன் ஆகிட்டு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகு, முழு பச்சை மிளகு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 பிடி நுறைய வந்து புதினா. புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக போகணும். இது கிராம் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமுக்கு மேலே தான் வரும். அப்படி நான் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுறேன். இந்த பொருட்கள் சேர்ந்து வதங்கி வர தேவையில் கிட்டத்தட்ட அந்த வெங்காயமாக 100% நல்லா வதங்கி வந்துடும். இப்போ அந்த ப்ரௌன் கலர் உங்களுக்கு தெரியுது, அழகாக பாருங்கள் ப்ரௌனாக ஆயிருக்கிறது. இந்த டைமில் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, மொத்தம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அப்படியே சுருண்டு வருது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையை மாறிட்டு இந்த டைமில் வந்து நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 1/2 கிலோ நான் அளவு சொல்லியிருந்தேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், நல்லா மசி மாதிரி ஆகணும். தக்காளி இருக்கிறது தெரியாத அளவில் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அந்த அளவில் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் ஆனால் கூட வந்து இப்போ தீ நாங்கள் நல்லா ஜாஸ்தி பண்ணிவிட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் நமக்கு தக்காளியில் உள்ள அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் வந்து அடிப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இடையிட வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும்னா தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண வச்சேன் தப்பில் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிட்டு பாருங்கள். நம்ம எப்போவுமே கம்மியாக பண்ணுற டைமில் வீடுகளை சிங்கிள் பர்னரில் பண்ணப்போ தக்காளியில் போட்டதுன்னா இந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டோம். அப்போ சப்போஸ் வந்து தக்காளி போட்ட உடனே இருந்தாலும் தக்காளி கல் மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் தாண்டினதுக்கப்புறம், அதாவது ஒரு 50-60% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா தக்காளி வந்து சில தக்காளி சப்போஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக கனமாக இருந்தால் கூட வந்து என்னென்னா அப்படி வந்து குழஞ்சி ஈஸியாக வதங்கி வந்துடும். அப்போ நமக்கு அந்த டைம் சேவ் ஆகுது, ப்ளஸ் என்ன கேஸும் கொஞ்சம் மிச்சம் ஆகும். அதனால இந்த சின்ன வழிமுறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள் வந்து தக்காளி இருக்கிறது தெரியாத அளவில் நல்லா வதங்கி வந்தது. இப்போ தீயை நான் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு மசாலா சேர்க்க போகிறேன். நம்ம கிராம் கணக்கில் 25 கிராம் அளவில் வத்தல் பொடி சேர்க்குறேன். இது வந்து டீஸ்பூன் தான். அப்போ ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு 10 கிராம் இருக்குது. அப்போ நான் ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதே அளவில் மல்லிப்பொடி சேர்க்குறேன். மஞ்சள் பொடி கடலையில் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதனால என்ன கொஞ்சமாக வந்து ஒரு 2-3 கிராம் இருக்கும். ஒரு டீஸ்பூனில் ஒரு மூலையில் இருக்கு பாருங்கள், அப்படியே சேர்க்குறேன். அப்படி வந்து பெருஞ்சீரக பொடியும் ஒரு 50 கிராம் அளவில் சேர்த்துக்கிறேன். அப்படி சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா பொடி சேர்க்குறேன். நான் அதோட அளவு சொல்லியிருந்தால் நம்ம லைட்டாக தான் போடணும். எல்லாம் வதக்கி விடுறேன். ஒரு 2 நிமிஷம் போல இந்த எண்ணெய் கொஞ்சம் சைடில் தெரிஞ்சு நிற்க பாருங்க. எல்லாத்தோட சேர்த்து வந்து இந்த மசாலா வதக்கி விடணும். அப்போ அந்த மசாலாவிலே இந்த சாரி எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாம் வதங்கி வர டைமில் அது எல்லாமே வந்து மசாலா சப்போஸ் அந்த பச்சை வாசனை ஓவர் காரம் இருந்தால் கூட எல்லாமே பேலன்ஸ் ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மசாலா நல்லா சுருளை வதங்கி வந்துட்டு பாருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 100 மில்லி அளவில் தண்ணி விட்டு மசாலா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/3 பங்கு மசாலா நம்ம வந்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் மாத்திரம் ஏன்னா நம்ம திக்னஸுக்கு வேண்டி அது அப்புறம் அந்த ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து சேர்க்க போகிறோம். அதனால் என்ன இப்போ கொஞ்சம் மாட்டை வந்து லூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுறேன். 2 நிமிஷம் போல் ஆகிட்டு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து கொஞ்சம் 1/3 பங்கு மசாலா நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். மீதி மசாலா கொஞ்சம் கூட நான் லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் தாண்டினோன்னா நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச கடலை கிட்டத்தட்ட 90% மேலே வந்து அதாவது 5 விசில் வரை வச்சுக்கிறோம். 90% மேலே 95% வரை வந்துருக்கோம். நல்லா சாஃப்டாகிட்டு அந்த கடலையை வந்து இப்படியே சேர்த்து அந்த மசாலையில் பிடிக்கிறதா திரும்ப ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம இதிலே குக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அரைச்ச மசாலா முந்திரி பேஸ்ட் எல்லாமே சேர்த்து இந்த சின்ன மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
இப்போ மசாலாவை நல்லா கொதிச்சு வருது பாருங்க, வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு இந்த டைமில் வந்து கடலையை வந்து அஞ்சு விசில் எடுத்து நல்லா பாருங்க, அந்த கடலை லைட்டாக வடிச்சிருக்கு, நல்லா சாஃப்டாகிட்டு கிட்டத்தட்ட 100% தான், 95% மினிமம் நல்லா குக் ஆகிட்டு, அப்போ நம்ம இந்த கடலை அந்த மசாலா கொட்டுற டைமில் அந்த வடிப்புகளுக்கு உள்ளாடி எல்லாமே மசாலா நல்லா பிடிச்சிடும். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல இதில் கொதிச்சு வச்சாலே போதும். அப்புறம் அரைச்ச மசாலா முந்திரி பேஸ்ட் எல்லாமே போட்டு பர்ஃபெக்டான இந்த சின்ன மசாலா நம்ம 10 பேருக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த கடலையில் உள்ள கொஞ்சம் தண்ணி எல்லாமே சேர்ந்து இருக்குது பாருங்க, தீயை கொஞ்சம் கூட ஃபோல்ஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிறது விடுறேன். மெயின் விஷயம் என்னென்னா கடலை நல்லா வந்துருக்கு, இருந்தாலும் இந்த மசாலா எல்லாமே கடலைக்குள்ளாடி பிடிக்கணும், அதான் மெயின் விஷயம். அதுக்காட்டி தான் அந்த ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வந்து அப்படியே வந்து குக் பண்ணுறோம். அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க விடுறோம், அப்போ இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடலை எந்த அளவு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். கடலை வந்து நம்ம நல்லா வேக வைக்காமல் இருந்தாச்சுன்னா கருகருன்னு கடிச்சு கடிச்சு தான் சாப்பிட வேண்டியிருக்கும், மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. இன்னும் எந்த அளவு வந்து சாஃப்டாக இருக்கோ அந்த அளவு மசாலா நல்லா இருக்கும். 5 நிமிஷம் போல் அப்படியே பொறுமையாக கொதிக்க விடுறோம், அதுக்குள்ளாடி மசாலா பொருட்களை வந்து அரைச்சி ரெடி பண்ணுறோம். இப்போ 5 நிமிஷம் பக்கத்தில் நல்லா கொதிச்சு வருது, எங்கம்மா நல்லா கொதிக்கிறது பாருங்கள், கடலைக்குள்ள நல்ல மசாலா எல்லாம் பிடிச்சிட்டு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வதக்கு நல்லா மூணாக வச்சு ஒரு பங்கு மசாலா மாற்றி வச்சுருந்து அதை நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மசாலாவை இப்போ சேர்த்து, இனி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது கிடையாது, ஒரு கொதி வந்தாலும் போதும். ஏன்டா நம்ம மசாலா வந்து 100% எந்த குறவும் இல்லாமல் நல்லா வதக்கின மசாலா தான், அதனால் எந்த ஒரு பச்சை வாசனை அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது கிடையாது. இது ஒரு நல்ல திக்னஸ் எல்லாம் கொடுக்கும், நல்லா எங்குமே மிக்ஸ் ஆகணும் ரொம்ப முக்கியம். அந்தளவில் நான் அப்படியே நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சு வருது, இந்த டைமில் வந்து 100 கிராம் அளவில் முந்திரி எடுத்து நல்லா ஊற போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் வந்து லூஸாகிட்டு வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த முந்திரி வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், அந்த டைமில் கொஞ்சம் திக்னஸையும் கொடுக்கும். அந்த முந்திரி பேஸ்ட் அப்படியே சேர்த்துக்கிறேன், நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஒரு 2 கொதி நல்லா வரணும், அந்த முந்திரியோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறணும். அந்த டைமில் இது கொஞ்சம் நம்ம திக்னஸையும் கொடுக்கும், நான் முந்திரியோட தன்மை சொல்லிவிட்டேன், நல்ல ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டையும் கொடுக்கும். இந்த நம்ம கல்யாண ஸ்டைலில் அந்த சின்ன மசாலாவுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்குறது கிடையாது, தேங்காய் வறுத்து சேர்த்து அதெல்லாம் வந்து வேறு வேறு ஸ்டைல். நம்ம இந்த ஸ்டைலுக்கு வந்து தேங்காய் வறுத்து சேர்க்குறது கிடையாது, நம்ம முந்திரி தான் பேஸ்ட் பண்ணி சேர்க்குறோம். அப்போ நல்ல திக்னஸ்ஸாக நம்ம ஸ்டைலுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்குது, நான் ஒரு வாட்டி ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 25 கிராம் அளவில் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்படியே போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக நறுக்கிற மல்லியில் போட்டிருக்கிறேன். இதுவும் வந்து ஒரு 25-30 கிராம் அளவில் இருக்கும், இலையாட்டெலாம் போடுறேன். அப்படியே போட்டு ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பரான நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் சென்னா குருமா, ஒரு 10 பேருக்கு கணக்கு பண்ணி சூப்பராக ரெடி ஆகிட்டு அந்த பக்குவம் பார்த்துருங்க, வந்து கடலையில் நல்லா சாப்பிட்டாரு. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லை, ரொம்ப கட்டியாட்டாக இல்லை. இது நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா சேர்த்துக்கிறோம், முந்திரி பேஸ்ட் சேர்த்துருக்குறோம், எல்லாமே இருக்கிறனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதாவது ஒரு 25% இல்லை ஆடுற டைமில் கொஞ்சம் கூட திக்னஸ் ஆகும், அப்போ நம்ம விட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பக்குவம் எல்லாம் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து பல்காக பண்ணுறதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமே தெரியலை. அந்த அளவு தான் நான் வந்து வீடியோவில் சொன்ன போல ரொம்ப மைன்யூட்டாக இருக்கணும், கம்மியாக பண்ணுற டைமில் எந்த ஒரு வித்தியாசமே வரக்கூடாது, ரொம்ப மைன்யூட்டான அளவு இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எந்த டிஃபனுக்காக இருந்தாலும் செட் ஆகும், ஈவன் வந்து பரோட்டாவை கூட செட் ஆகும், வீச்சாப்பம் சப்பாத்தி இல்லை வந்து உங்களுக்கு இட்லி தோசையை கூட செட் ஆகும். அந்தாலும் நம்ம பக்குவம் எல்லாம் கரெக்டாக பண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது சின்ன பெரிய ஆர்டர் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியோட நம்ம மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.